வித்யா சாகர் எனக்கு வந்து ரொம்ப எல்லாருமே சொன்னது மாதிரி அன்பேசியம் இயற்கை அப்புறம் அபியம் ஞானம் அதுக்கப்புறம் இந்த கர்ணா படத்தில் அப்படியே மலரி பாட்டை யாருமே மறக்க முடியாது. வித்யாபா சொன்ன மாதிரி அந்த மலரி பாட்டு முழுக்கவே கண் மூடிட்டு உட்காந்துருக்கலாம். இவருடைய ஏதோ எல்லா சாங்ஸ்லையும் கண் மூடுற சில நிமிடங்களாக கண் மூடுற மாதிரி அந்த பாட்டு முழுக்கவே கண் மூடிட்டு இருக்கலாம். இந்த பாடல் உங்களை ஒரு மாதிரி இருக்குத்தன்மை மற்ற பாடல்களை விட சினிமா பாடல்கள் ஒரு வகையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா காதல் பிரிவு அப்புறம் அதிகபட்சமாக தாய்மை இப்போ கொஞ்சம் தந்தை மை பக்கம் அப்படின்னு அப்புறம் அண்ணன் தம்பி அப்புறம் அண்ணன் தம்பி இப்படியெல்லாம் அதிகபட்சமாக இருக்கும். ஆனால் இந்த பாடல் வந்து ரொம்ப இந்த சீரியலுக்கு ரொம்ப வித்தியாசமாக ஒரு கதையை தன்னுடைய வாழ்க்கை முறையை தன்னுடைய தான் நிராகரிக்கப்பட்டதை வஞ்சிக்கப்பட்டதை சொல்லக்கூடிய ஒரு கதையை சொல்றதுக்கான பாடலாக இந்த அமையுது. இது வந்து ரொம்ப அந்த படம் வந்து 2004 என்னால் மறக்க முடியாத வருடம். என்னுடைய திருமணம் நடந்த காதல் திருமணம் சில பிரச்சனைக்கு அப்புறம் நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்ச அந்த இந்த பிப்ரவரி மாதம்லாம் நான் கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு படம் போகிறதா இருக்கேன். அதுக்கப்புறம் அக்டோபரில் அது நடந்தது. நான் ரொம்ப கண்டினியூவாக எடுக்க வேண்டாம், ரொம்ப எதிர்பார்த்து பார்த்த படம் கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. ஸோ திருமணத்துக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எதிர்பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து ஏன்னா இந்த படத்துக்கு முன்னாடி கொடுத்த அந்த இப்போ அந்த வார்த்தை சொல்கிறாங்க அப்போ வந்து கொடுத்த பில்டப் அதிகம் அப்படி வருது இப்படி படம் அப்படி வருது அப்படின்ற மாதிரி. தங்கப்பச்சன் வந்து முதல் முறையாக வித்யாசாகரோட படம் பண்ணுற படம் நினைக்கிறேன். இளையராஜா விட்டுட்டு வித்யாசாகரோட படம் அதுவும் ஒரு மாதிரியான இதுவாக இருந்தது. ஆனால் இந்த பாடல் ஆடியோ கேஸ்ட் வெளியே வரும்போதே எல்லா இதுவும் வந்து பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு இது. எனக்கு இந்த படம் இந்த பாட்டில் ஒரு மற்றவங்களோட ஒரு நிமிஷம் அதிகமாக எடுத்துக்கிறேன், கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடறேன். இந்த பாடல் மற்றவங்க சாரி எனக்கு இந்த பாடலில் ரெண்டு விஷயம் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஒன்று வந்து நமக்கு இந்த 2வது ஆண்டு நினைவு கொண்டாடி இருக்கிற அந்த எஸ்பிபியோட குரல் உஸ்மான் குப்பசாமியோட குரல் வந்து ஃபுல்லாக ட்ராவல் ஆகி ஒரு நம்ம கிராமத்து பக்கமே போயிட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு கதையாடல் இருக்கிற சமயத்தில் அப்படி உயிர் கொண்டு வெறி கொண்டு உள்ள வரும் வரையை பற்றி பாடக்கூடிய அந்த வார்த்தையில் வந்து இந்த இடத்துல ஒரு நினைவு என்னென்னா அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவருடைய ஒரு ஒரு பிரார்த்தனைக்காக எல்லாருமே வந்து ஸ்டேட்டஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க. எஸ்பிபி குரூப்ஸ் இசை குரூப்ஸ் இருக்கிறது இந்த பாடல் தான் அதிகமாக வைக்கப்பட்டது. நானுமே இந்த பாடல் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன். நம்பிக்கை நம்பிக்கையெல்லாம் தாண்டி அந்த அந்த அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்த நாட்கள் எல்லாமே நம்ம எஸ்பிபி ரொம்ப மிஸ் பண்ணோம். ரொம்ப அது தொடர்ந்து அவரை தான் வச்சுருக்கோம். இன்னைக்கு மாதிரி அவர் ஸ்டேட்டஸ் வைக்காத ஆட்களே இல்லை கூட சொல்லலாம். அதாவது சொன்னாங்க இல்லையா ஒரு நாளில் எஸ்பிபியை கேட்காத நாளே இல்லாமல் இருக்காது இப்படிதான் அவர் காதில் வந்து வரேன். ஸோ அதுவும் ஒரு விஷயத்துல இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. இன்னொரு இம்ப்ரெஸ் பண்ணுற இடம் வந்து தாண்டவ கோணை அப்படின்ற வார்த்தை. அப்போ இந்த தாண்டவ கோணை அப்படின்ற வார்த்தைக்கு பின்னாடி நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி பார்த்தேன். அருண் வந்து எனக்கு இந்த பாடல் அனுப்பிச்ச உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடலாக இருந்தது. ஆனால் இது ஏன் அந்த இந்த பாடல் வந்து தாண்டவ கோடைன்ற வார்த்தை வந்து இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதாவது சினிமா பாடல்கள்னு போயிட்டானோ இல்லை இதுக்கு முன்னாடி இந்த விழிப்புணர்வு பாடல் அதாவது ஒரு விதமான அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க இல்லையா அதில் வந்து நந்தவனத்தில் வந்து ஆண்டி ஞானத்தங்கமே ஞான சிங்கமே இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த நந்தவனத்தில் வந்து ஆண்டி அது வந்து சித்தர்கள் பாடல்கள் வரக்கூடியது அந்த மாதிரி ஒரு வார்த்தையில சொல்லி சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நந்தவன அந்த ஆண்டி அப்படின்னு வரும்போது நந்தவனத்தில் ஆண்டின்னு வரும்போது ரெண்டு நந்தவனத்தில் ஆண்டி ரெண்டு விதமாக பிரியுது. ஒன்று வந்து ஜெயகாந்தனுடைய சிறுகதை ஒன்று, இன்னொன்று வந்து நந்தவனத்தில் வந்த ராஜகுமாரின்னு கங்கைமரன் ஒரு இல்லை கர்நாடகாவில் ஒரு ஃபேமஸான ஒரு பாட்டு பண்ணியிருப்பார் ஒரு பண்ணியிருப்பார் அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும். இன்னொன்று இந்த மூணு இந்த மூன்றுக்குமே இந்த ஆண்டி நந்தவனத்தில் ஆண்டி ஞானத்தங்கம் ஞானச்சிங்கம் இப்படி அப்புறம் இந்த ராவணத்துலாம் வந்து ஞானச்சிங்கம் நினைக்கிறேன் அப்புறம் வந்து இந்த அப்பன் என்றும் அம்மை என்றும் அதில் வந்து இது மாதிரி வரும். அப்போ இந்த மூன்றுமே ஒரு விதத்தில் ஒற்றுமையாக இருந்தது. என்னன்னா வாழ்க்கையோட தத்துவத்தை அல்லது ஒரு இழப்புக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய இந்த அப்பு போல வரேன் அது என்ன பாட்டு பாடல் அந்த பக்கங்களை பார்த்து வேண்டாம்
அந்த பாடல் வந்து யார் என் கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, நீ காரியத்தில் கண்மையிட தாண்டவ கோனே, கட்டி அணைத்தாலும் தாண்டவ கோனே, பணம் பொட்டி மேல கண்மையிட காண்டவ கோனே. இப்போ இந்த வார்த்தை அவங்க எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஒரு விழிப்புணர்வுக்கு அல்லது ஒரு அலர்ட்னஸ்க்கு. வடிவேல் வந்து மகா கலைஞர் வடிவேல் வந்து அந்த பஸ்ஸுக்குள்ள போகும்போது உசாரையா உசாரன்னு சொல்லிட்டே போவார். ஆக மக்கள் வந்து கூடக்கூடிய இடத்துல மக்களுடைய கவனம் வந்து வேறு வேறு எங்கேயோ இருக்கும். அப்போ இந்த தாண்டவ கோனேன்ற வார்த்தையை இந்த கடை கூத்தாடுகள் ஆடிட்டு இருக்கும்போது நடுவில் நம்ம இப்போ சொல்கிறோம், இப்போ புரியுற மாதிரி சொல்கிறோம், அந்த பப்புன்ஸ்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த தாண்டவ கோனேன்ற பாடலை குரல் எடுத்து உயர்த்திப்படுவாங்க. அப்போ வந்து நீ அதெல்லாம் அந்த வார்த்தையை பாருங்க, கட்டி அணைத்தாலும் தாண்டவ கோனே அப்படின்றது வந்து, அதாவது பெண் அந்த ஆடக்கூடியவங்க போய் அவங்கள இது பண்ணுறதுக்காக பண்ணும்போது அப்போ கூட நீ உன்னோட உடம்பையிட கண்மையே, அப்புறம் அந்த உடம்பை தொடர்ந்து போன பிறகு என்கிட்ட வந்து கேட்கலாம், எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு அலர்ட்னஸ் பாடல். அப்போ அதை அதுபடியாக தான் நான் அந்த பாட்டை பார்க்குறேன். அப்போ இந்த பாடலில் தாண்டவ கோனேன்ற வார்த்தையை வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா ஒரு விழிப்புணர்வுக்கு தான் பயன்படுத்துகிறேன், அல்லது ஒரு அலர்ட்னஸ், கொஞ்சம் முடிச்சுக்கோங்கப்பா கொஞ்சம் முடிச்சுக்கோங்கப்பா நடக்குது அப்படின்னு. 2004 வந்ததுன்னு சொல்கிறேன், ஆனால் இந்த கால இப்போ இருக்கப்படி சூழல் கூட இது ஒற்றுமையாக போகுது. இதில் இந்த பாடலில் பாருங்க, இந்த பாடலில் வயம்புத்தூர் இருந்தது. இந்த பாடல் வந்து ரெண்டு விதமாக கடவுள் வராது. கடவுள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வாழும் பூமிக்கு வணக்கம் சொல்லிட்ட பிறகு இருக்கோ இல்லையோ தெரியாது, ஒருவேளை இருந்தால் சாமிக்கும் வணக்கம். முதல்ல அது முதல்ல ஆரம்பித்த உடனே அதை வணக்கம் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த தெருக்கூத்து எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த இரவு முழுக்க நடந்தது இறுதி காட்சியில் வரக்கூடிய கதாபாத்திரம் கூட வந்து முதல்ல வணக்கம் சொல்லிட்டு போயிருவாங்க. அது நீங்கள் அந்த ஊர் பக்கம் எல்லாமே பார்த்துருப்பீங்க. முதல் அந்த ரெண்டு லைனு, அதுக்கப்புறம் பின்னாடி அதே லைன் வந்து இது 2004 அதுக்கப்புறம் தசாவதாரம் வந்து இருக்கோ இல்லையான்னு தெரியாது தெரியாதுன்னு சொல்ற கமலஹாசனோட டைலாக் எடுத்துக்கோங்க. அதனுடைய மூலமா அவர் வந்து கோபுரம சிவத்திலிருந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் ரொம்ப பிக் பாஸ்னா அதை சொன்னாரு. அது எல்லாரும் சொன்ன பிறகு அது காலையில் இருந்துக்கும் பொழுது சொன்னாரு அவரு. ஓகே, அதுல இந்த பாடல ரெண்டு விதமா சாமி வருது. இன்னொரு இடத்துல எல்லாரும் சொல்ற மாதிரி தான், உனக்கு இறப்பு தெரியும், இது பிறப்பு தெரியும், இறப்பு தெரியாது, அப்படியே இறந்து போகணும் தெரியும், அந்த டேட்டு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் அப்படின்ற இடத்துல ஒரு திமுறா ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துவார். எப்படி சொல்றாருன்னா, போகும் தேதி என் போல் கண்டாருண்டா கண்டாருண்டி, அதை கண்டு கொண்டாலும் நான் கடவுள் தான்டா, அதை எனக்கு தெரியும்டா, நான் கடவுள் ஈக்கணும்டா, என்ன சாமி கும்பிட்றாங்க. இந்த இடத்துல இந்த சாமின்னு சொல்றாருல, எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, ஏன்னா இந்த பாடல் நீங்க பார்த்து கண்டிப்பா இது பார்த்துருப்பீங்க, அதை ஒன்று கவனிச்சிருப்பீங்க. அவருடைய பற இசையை போட்டு ஒரு மேல்குடி, எதுக்கு நான் மேல்குடினு சொல்றேன்னா, அவர் வந்து மேலே துண்டு போட்டிருப்பாரு, அந்த பற இசையை போட்டு கீழே அந்த சின்ன சூட போட்டு அடிப்பாரு, அந்த பிரச்சனையாகவும் அவங்கள வெட்டுவாங்க உள்ள போயிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு கதையாக. அப்போ இந்த மேல் ஜாதியால அவங்க இவங்கெல்லாம் யார், அவங்க எப்படி கூப்பிட்டுருப்பாங்க, சாமி தான் கூப்பிட்டுருப்பாங்க, ஐயா சாமி வர சாமி கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சாமின்னு இருப்பாங்க. அல்லது இவர் யாரையாவது ஒருத்தர் வந்து அவர் இந்த சமூகம் சார்ந்தவரை சாமியா நம்பி இருப்பாரு, அதனாலதான் இவருக்கோ இல்லையோ தெரியோ தெரியலையோன்ற வார்த்தையை வருதுன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த அவர் அப்படி ஒரு காயின் பண்றாரு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பாடல் வந்து ரொம்ப குறிப்பா சொல்லணும்னா, இந்த லைன் சொல்லிடுறேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச லைனு. ஒரு பாடல் வந்து நமக்கு இசை வழியாகவோ காட்சி வழியாகவோ எதோ வழியா பிடிச்சிக்கலாம், ஆனால் ஏதாவது ஒரு லைன் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ற இடம் ஒன்று இருக்கு. பாட்டு என்னும் சன்னன் படி தாண்டவ கோனே, என் பழைய காலம் தெரியுதடா தாண்டவம். இது ரொம்ப பிடிச்ச வரையாது எனக்கு. பாட்டு வழியாக இந்த சன்னன் இந்த சன்ன வழியாக என்னோட பின்னாடி இருக்கிற வாழ்க்கையை, நான் நிராகரிக்கப்பட்டதை, நான் வஞ்சிக்கப்பட்டதை, அல்லது நான் வந்து துரோகம் செய்யப்பட்டதை நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு. இந்த இடத்துல எனக்கு நான் முத்துக்குமார் நினைவுக்கு வர, அவர் ஒரு நேர்காணல என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பாடல் எழுதிட்டு இருக்கும்போது இன்னைக்கு பிரசண்டா ஒன்று எழுத சொல்றாங்க, 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி அல்லது 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி என்னுடைய பாலியத்திலிருந்து நான் எழுதுறேன். அப்போ ரீவைண்ட் பண்றேன், லைஃபை ஃபார்வர்ட் பண்றேன், ரீவைண்ட் பண்றேன், ஃபார்வர்ட் பண்றேன், அது இதுவே எனக்கு வந்து ஆயுள குறைக்குமோ அப்படின்னு ஒருத்தர் சொல்லி அவருடைய நேர்காணல் அதை வெளிப்படுத்துறாரு. ஸோ இந்த பின்னாடி வழியாக போய் பார்க்குற இடம் இருக்குல்ல, அது அதிகமாக தமிழ் சினிமாவில் பார்த்தது வந்து நான் முத்துக்குமார் தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல அதோட அவருடைய நினைவுகள் வருது எனக்கு. அதே போல தாண்டவ கோனே என்ற வார்த்தை வந்து ஈசனுக்கு கடவுள் சிவனை வந்து குறிக்கிற பிரதையை தான் நம்ம பயன்படுத்துவோம். அது வந்து தாண்டவம்ன்றது எங்கே வருதுன்னா அழிவின் உச்சத்தில் வருது, அல்லது ஒரு 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 விதமான எல்லாமே முடிஞ்சு போச்சு, மிச்ச மீதி கொஞ்சமாக தாண்டா இருக்குது, காப்பாற்றிக்கோன்ற இடத்துல அந்த தாண்டவம் ஆக்கப்படுது.
அது எதிரியை அழிக்குது அல்லது அது அது தன்னுடைய உயிர் போறதுல இருந்து மீன் எடுத்து விடுறதை நம்ம எடுத்துக்கலாம். அதுல வந்து இந்த பாடல் வந்து கடைசியா அந்த பறையசிலிய அல்லது அந்த பறைய நான் தமிழனுடைய துன்பமாக தான் பார்க்குறேன். தமிழனுடைய துன்பம் வந்து திருடுபட்டுக்கிட்டே இருக்குது, அதாவது அதை வந்து காப்பாற்றிக்கோங்க. நான் தமிழன் அந்த மனிதன் இல்லாமல் போகலாம், ஆனால் நீங்கள் இந்த என்னுடைய துன்பங்களை காப்பாற்றுறது வழியாக என்ன நான் மீட்டெடுக்க முடியும், நாங்கள் திரும்பி வர முடியும் அப்படின்ற வார்த்தை அந்த அந்த மாதிரி ஒரு மீனிங்கை எனக்கு இது இந்த பாடலை கொடுத்தது. ஏன்னா கடைசியாக மிச்சமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் 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 விஷயத்தை நம்ம எழுந்துக்கிட்டே வரோம், அதை வந்து காப்பி ரைட் பண்ணுறாங்க, பேட்டன் ரைட் பண்ணுறாங்க, வேறு விதமாக பண்ணுறாங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய அரசியல் சூழலாக இருக்கட்டும், அது வேற ஒரு விதமாக தான் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி இந்த இப்போ இந்த கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த சாமி இருந்தால் கும்பிட்டுக்கோன்னு ஒரு ஒரு நான்கு நாளுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு இடத்த போய் அவங்க சாமியை தொட்டுட்டாங்கன்னு சொல்லி அவங்கள வந்து தண்டிக்க போகிறாங்க. அவங்க வந்து கடவுள் ஃபோட்டோ எடுத்துட்டு அம்பேத்கர் ஃபோட்டோ வைக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி வரைக்கும் இந்த 2004 வந்து இந்த படம் வந்து இன்றைக்கி வரைக்கும் இது ப்ரெசென்ட்டாக இருக்குதுன்றப்ப தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த காட்சி எல்லாரும் சொன்ன மாதிரி இசை பற்றி எனக்கு எல்லாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த பறை இசை வந்து மிருகத்துக்கு வந்து பயப்படுத்துக்கும் மனிதனுடைய வீரத்தை வெளிப்படுத்துறதுக்கான இசை. ஏன்னா அந்த பெரிய பறை இசை கேட்கும்போது நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த உணர்ச்சி வசத்தில். ரெண்டாவது இந்த இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த தாள தப்பட்ட பறையை வந்து தமிழ் சினிமாவில் காதல் பாடலாக இருந்தாலும் சரி, ஒரு இன்ட்ரோடியூசிங் சாங்காக இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்துறது இளையராஜா நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் கேட்டதில்லை, அந்த இசைஞன் இளையராஜா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அந்த பறை இசையை பயன்படுத்துறதுக்காகவே அப்போது ஒரு பிரபலமான பத்திரிகையில் இந்த நேர்காணலில் இந்த மாதிரி பறை இசையை பயன்படுத்தி வருது அப்படின்ற ஒரு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவர் ரொம்ப நக்கலாக ஒரு பதில் சொல்கிறாரு. பறை இசையை பயன்படுத்தினா ரொம்ப நாளாக இருக்க முடியாது, அவர் பயன்படுத்துகிற பறை இசைன்னு ரொம்ப பிரபலமான பத்திரிகையில் கேள்வி பதில் வருது. ஆனால் அவர் இன்றைக்கி வரைக்கும் நின்றுட்டு இருக்கிறான்றது வேறு விஷயம். ஏன்னா இந்த பறை இசை கேட்கறதுக்கே அப்போ இருக்கக்கூடிய அந்த பீப்புள்ஸ் வந்து பயந்தாங்க. ஏன்னா இப்போ கூட பாருங்கள், ஒரு படத்தில் ஒரு தமிழ் படத்தில் வந்து பறை இசை அடிச்சுட்டே போவாங்க, இவர் காலை கொத்திப்பார். அபிஷ்டு என்ன இடத்துல என்ன மாதிரியான சமுடுறாரு அப்படின்வாங்க. அது 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 அதுதான் அந்த மாதிரி இடத்துலருந்து இந்த பறை இசையை வந்து ரொம்ப முக்கியமான இசையை நான் பார்க்குறேன். இவ்வளோதான் நினைக்கிறேன். இதுதான் இந்த இசை இந்த பறை இசை குறித்து கடைசியாக இந்த பாடலில் நமக்கு சொல்லப்பட்டது வந்து தமிழனுடைய பொதுமக்களை காப்பாற்றப்படணும் அப்படின்றது தான். அதுதான் நன்றி, வாய்ப்பு பெரு நன்றி. ஆனால் இந்த இந்த நிகழ்ச்சி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன், அது என்னன்னு தெரியல. சுற்றி பார்க்கலாம் பொழுது வீட்டுக்குள்ளே எவ்வளோ மொத்தம் வீடு இருக்கான பொழுது அந்த சிஸ்டம் நம்மளுக்கு கூப்பிட்டுருப்பாங்க நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.